சிவகுருநாதர் பிள்ளை மகன் நாகராஜன். அத சொல்லிதான் தெரியணுமா, உங்க அப்பா உடைய முகஜாட உங்களுக்கு அப்படியே இருக்கு. உங்க அப்பா எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஓஹோ, பேண்ட் சட்டை மாட்டிக்கிட்டு கார்ல வருவேன் சொன்னாரா? இல்ல, கோமணம் கட்டிட்டு கட்டவண்டியில வருவீங்கன்னு சொன்னாரு. நீங்க என்ன மாப்பிள்ள பெரிய எடுத்து குடும்பம், உங்களுக்கு டிப்டாப்பா வருவீங்கன்னு சொன்னாரு முதலாளி. இன்னைக்கு மத்தியான சமையல் சைவம் பண்ணிடவா? அறிவு கெட்டவனே, மாப்பிள்ள வந்திருக்காரு, இன்னைக்கு அசைவம் பண்ணணும். நல்ல மட்டன் ஃப்ரை பண்ணு. நல்ல மட்டன் ஃப்ரை பண்ணிடுறேன். இங்கதான் இருக்கியா? வா, மட்டன் தானே, பிரமாதமா பண்ணிடுறேன். என்ன மட்டன் சொல்லி நாயை பிடிச்சிட்டு போறா? இதையா வறுக்க போறா? என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? என் சமயக்கார மட்டன் வறுத்தான்னா சில்கு சில்கா இருக்கும். சில்கா? ஆமா. ஐயோ ஐயோ, மாப்பிள, என் குழந்தை பாக்கல? மாப்பிள்ள
நீங்க ஃபைல்ல கையெழுத்து போடுங்க. நீங்க போங்க, நீங்க போங்க, நான் கையெழுத்து போட சொல்றேன். மாமா, இப்ப என்ன திடீர்னு நீங்க வந்தேன்னு கேக்குறீங்களா? நகர்றா நகர்றா, உட்காருங்க மாப்பிள, உட்காருங்க. நாளைக்கு எங்க வீட்டுல நீங்க திக்கி திணற போறீங்க, அவ்வளவு பயங்கரமான விருந்து நீங்க வந்துடுறீங்க. மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி கை நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஏன் அங்க கையை நினைக்கிறீங்க? சாப்பிட்டுட்டு கையை நக்கிட்டு அங்கேயே டபல்ல தொடச்சிடுங்க. உங்களுக்குன்னு விருதாச்சலத்துல இருந்து மட்டன் வருது நாளைக்கு. மட்டனா மாமா? அது மட்டும் வேணா. சரி மாப்பிள, பியூர் வெஜிடேரியன் அரேஞ்ச் பண்ணி வைக்க சொல்றேன், வந்துருங்க. டே டிரைவர் பையா, மாப்பிள்ளைய நல்லா ஓட்டிட்டு வா. நான் வர மாப்பிள, வரண்டா டே. என்ன ஆடா மாடா, ஏய் சாரிடா, ஏன்டா டிரைவர்னு சொன்ன? அது இருக்கட்டும், அக்காவை பாத்தியா? எப்ப ஆபரேஷன்? இந்த மாசம் 15ஆம் தேதி வச்சுக்கலாம் டாக்டர் சொல்லிருக்காரு. இது வரைக்கும் கண் தெரியாம இருந்த எங்க அக்கா என் கல்யாணத்தை தான் கண் குளிர பாக்க போறாங்க. ஏய், எனக்கு என்னமோ ஆள் இங்க இருக்கிற மாதிரி தெரியல. இந்த வீட்டுல தான் நான் அவளை இறக்கி விட்டேன். பட்டணத்துல பெரிய புள்ளி இல்ல, ஆஃப்டர் ஆல் டிரைவர் இல்ல மாப்பிள. ஆமாமா, என்னடா வாழக்கணும், இப்ப என்ன பண்ண போற? இப்ப பாரு, என் வேலையை காட்டுறேன் பாரு. ஐயோ ஐயோ, வயிற்று வலிக்குது, ஐயோ வயிற்று வலிக்குது, ஐயோ மாப்பிள வயிற்று வலிக்குது. வயிற்று வலின்னு சொல்லிட்டு வயிற்று பிடிக்காம தலைய பிடிக்கிறான். அது ஒண்ணு இல்லைங்க, எனக்கு முதல்ல வயிறு அங்கதான் இருந்து. பர்த்டேவா? இவனை யாராவது டிரைவர்னு சொன்னா உடனே வயிற்று வலி வந்துடும். அப்படியா மாப்பிள, சொல்லி பாக்குறேன். டிரைவர்? டிரைவரா? ஐயோ வயிற்று வலிக்குது, வயிற்று வலிக்குது. உள்ள இருந்து யாராவது வர மாட்டாங்களா? ஐயோ தலையில வைக்கிறேன். கேண்டி பதற ஒண்ணு இல்ல மாப்பிள, சொல்ல மறந்துட்டேன். இது என் தங்கச்சி மகா, பேரு கீதா. வயிற்று வலி உனக்கு எப்படிடா தெரியும்? அந்த புக்லதான். டிரைவர், நீ எப்ப பார்த்தாலும் நோய் என்ட்ரில போயிட்டு இருக்க, பி கேர்ஃபுல். மாமா? மாமாவா? ஆமா மாமா, உங்களை அப்படிதான் கூப்பிடணும். அதான் முறை. நீங்க தப்பா நினைக்கலனா அப்படி ஜாலியா பீச்சுக்கு போயிட்டு வரலாம். சரி மாப்பிள, தாதா நீ வேணுமா போ. எக்ஸெப்ட் ஹனிமூன். தேங்க் யூ டாடி. சார், நீ என்ன பண்ண போற? விஷயம் சுருங்க சொல்லி விளங்க வச்சிடறேன். எங்கதான் நீங்க சொன்னாலும் அவங்க ரெண்டு பேரும் உணர்ச்சி வசப்பட்டு அனுமனுக்க போயிட்டாங்கன்னா? நீ சொல்றதும் சரி, நீ மூளைக்கு படுது. அங்கிள், என்னமா? நானும் அவங்க கூட போனா தப்பு நடக்காம தடுக்கலாம் இல்லையா? எஸ், நீ போ, சும்மா போகாத. இந்த டிரைவர் பையில கூட்டிட்டு போ. கரெக்ட். பரங்க இந்த மாப்பிள பையன் இருக்கானே, என்ன இழுச்சா வாய நினைச்சான். ஆரோ மட்டத்துக்கு கூடவே ஆளம்பிச்சிருக்கா பாத்தியா? அதாண்டி நானு என்ன மூளை, என் கண்ணே பொத்தடும் போல இருக்கு. புகழாத, எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பெரிய ஆளுதான், இங்க எல்லாரையும் ஏமாத்திக்கீங்களே. ஆமா, அப்ப நீங்க டிரைவர் இல்லையா? இல்ல கீதா, ஏதோ விளையாட்ட பண்ணது வினைய போச்சு. எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? இந்த உண்மைகளை ராதா கிட்ட நீ சொல்லவே கூடாது. சரி சரி, நல்லதுக்கு தானே போய் சொல்றோம். இந்நேரம் அந்த ஜோடிகள் என்ன பண்ணிக்கிறோம்?